இன்க்ரீடியன்ஸும் மேங்கோ வந்து துருவி வச்சுருக்கேன், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து போட்டுக்கலாம். ஆயில் போட்டுட்டு ஆயில் நல்லா காய்க்கும், கடலக்காப்பருப்பு வந்து போட்டுக்கலாம். மின்னு போட்டுக்கலாம்க்கா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது சிறு வாதங்கள்னா கஷ்டம், அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மின்னு போட்டுக்கிறோம். ஸோ கடுகு சேர்ந்து வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு, அப்புறம் உளுந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்துக்கிட்டோம். ஸோ பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஆனியன், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து போர் பண்ணுறதுனால அப்படியே சேர்க்குறேன். சூப்பராக இருக்கும் அந்த நாகூர் ரைஸு. ஸோ பெருங்காயம், சால்ட்டு, தேவையான அளவுக்கு சால்ட் வந்து போட்டுக்கலாம். ஸோ ரைஸ் வந்து முன்னே வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கட்டும். ஸோ மாங்காய் துருவல் வந்து போட்டுக்கலாம். மாங்காய் துருவல் போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து வதங்கட்டும். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும், ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மாங்காய் வந்து ரொம்ப நேரம் வந்து வதக்கிடக்கூடாது, வதக்குனா வந்து நல்லா இருக்காது. அதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ ரைஸ் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். பச்சை மிளகா, தேங்காய், ஸோ இதிலே வந்து கொஞ்சம் மாங்காய் புளுக்காக வந்து லைட்டாக வந்து மாங்காய் வந்து போடுறேன். மாங்காய் துருவி வச்சு மாங்காய், இது வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இஞ்சி நான் வந்து ஒச்சக்கால் வந்து ஆட் பண்ணுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக, அதிகமாக இல்லை லைட்டாக, அந்தளவுக்கு போதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சட்னி வந்து இப்போ செஞ்சுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு போடுறது வந்து மறந்துட்டேன். ஸோ உப்பு வந்து போட்டுக்கிறேன் கொஞ்சம். ஸோ கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணுறேன். எஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. ஸோ ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ தண்ணி ஒன்றரை போட்டுக்கணும். நெக்ஸ்ட் என்ன வாட்டி வந்து சட்னி வந்து நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாளிச்சிக்கலாம். இது தாளிக்கிட்டு வந்து ஸோ ஆயில் ரவை போடலாம், கடுகு சேர்க்கும். வந்து பார்த்திங்கன்னா கல்லெண்ணெய் எப்படி ஸோ அந்த மாதிரி டைம் கொடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே வந்து இப்போ பெருங்காயம் வந்து இறக்கும் போது போடலாம், அப்படி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம வந்து பர்ஃபெக்டான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்பூன் போட்டு இப்படி கலக்கி வச்சுக்கோங்க. சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து மேங்கோ ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மேங்கோ ரைஸ்க்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ மேங்கோ வந்து துருவி வச்சுருக்கேன், மேங்காத்தில் ஆற்ற வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொக்கு வந்து இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து ஸோ போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ போட்டுலாம். போட்டுட்டு ஜஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். உப்பு பத்தலன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மேங்கோ ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து மஞ்சள் வந்து போடல்வாசி நம்மளுக்கு ஒயிட் கலராகவே தெரியுது. இது மாதிரி பண்ணால் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ அதுதான் நான் இது பண்ணுறேன். ஸோ இது காம்போ வந்து சட்னி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், ஒச்சக்கல், அப்புறமா வந்து கொஞ்சம் மாங்காய் போட்டுட்டு நம்ம வந்து சட்னி செஞ்சுருக்கோம். சூப்பராக இருக்கும் இது காம்போவா சட்னி வந்து பார்த்திங்கன்னாக்கா. ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிக்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆனால் நமக்கு வந்து மேங்கோ ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது காம்போ வந்து பார்த்திங்கன்னா சட்னி, ஹெல்தியான சட்னி. ஸோ மேங்கோ ரைஸ் சட்னி.